அதே நேரத்துல பல ஊடகங்கள்ல வேறொரு செய்தியும் வந்திருக்கு. பெண்கள் இனிமே ஹவுஸ் அரெஸ்ட் தான், வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாங்க, ஒரு ஆணின் துணை இல்லாமல் அவங்க வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க, எப்பா பெண்களே நீங்க கண்டிப்பா அரசாங்க உத்தரவில் இல்லாட்டி அரசாங்க வேலையில் இருந்தீர்கள் என்றால் உடனே பணிக்கு திரும்புங்கள் அப்படிங்கிறது தான். ஆண்களை சொல்லல, பெண்களை சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பல ஊடகங்களில் வேறொரு செய்தியும் வந்திருக்கு, பெண்கள் இனிமே ஹவுஸ் அரெஸ்ட் தான், வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாங்க, ஒரு ஆணின் துணை இல்லாமல் அவங்க வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க, எப்பா பெண்களே நீங்க கண்டிப்பா அரசாங்க உத்தரவில் இல்லாட்டி அரசாங்க வேலையில் இருந்தீர்கள் என்றால் உடனே பணிக்கு திரும்புங்கள் அப்படிங்கிறது தான். ஆண்களை சொல்லல, பெண்களை சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரே வீடியோல பேசினது, ஒரே வீடியோல ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்றது பெண்கள் வந்து ஆண் துணையின்றி வெளியே வரக்கூடாது, பெண்கள் வெளியே நடமாட முடியவில்லை, வேலைக்கு போக முடியாது, வீட்டு சிறையில் வைக்கப்பட்டு விட்டார்கள், பெண்கள்லாம் வீட்டுல சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்கிற மாதிரி ஒரு பேச்சை பேசுறாரு. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு நிமிஷம் கழிச்சு சொல்றாரு, பெண்கள் எல்லாம் வேலைக்கு வர சொல்லிட்டாங்க, தாலிபான்கள் அரசு வேலைகளுக்கு திரும்ப சொல்லிட்டாங்க, அங்க உள்ள அரசு வேலைகளில் பணிபுரிந்தவர்கள் திரும்ப வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறியா வரலாம்ங்கிறியா என்ன சொல்ல வர? ஒரு வீடியோவில் இப்படி ஒருத்தர் கிறுக்க மாதிரி பேச முடியுமா? வெளியவே வரக்கூடாது, வீட்டு சிறையில் வைக்கப்பட்டாங்க, வேலைக்கு போக முடியாது, வெளியே நடமாட முடியாது அப்படின்னு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பேசுறது. அதே நேரத்துல பல ஊடகங்கள்ல வேறொரு செய்தியும் வந்திருக்கு, பெண்கள் இனிமே ஹவுஸ் அரெஸ்ட் தான், வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாங்க, ஒரு ஆணின் துணை இல்லாமல் அவங்க வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. ஒரு நிமிஷம் கழிச்சு, அதெல்லாம் பெண்களை வேலைக்கு வர சொல்லிட்டாங்களே, தாலிபான்கள் வேலைக்கு வர சொல்லி இருக்கிறார்கள், கவர்மெண்ட் வேலையில இருந்தவங்க எல்லாம் அரசு வேலைக்கு திரும்புங்கன்னு பெண்களே சொல்லி இருக்கிறாங்க. ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க, எப்பா பெண்களே நீங்க கண்டிப்பா அரசாங்க உத்தரவில் இல்லாட்டி அரசாங்க வேலையில் இருந்தீர்கள் என்றால் உடனே பணிக்கு திரும்புங்கள் அப்படிங்கிறது தான். ஆண்களை சொல்லல, பெண்களை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இது மாதிரி எடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த விக்கியினுடைய முரண்பாடுகள்னு போட்டா அது ஒரு தனியா ஒரு படம் மாதிரி வெளியிடலாம். அந்த அளவுக்கு முரண்பாடுகள் இந்த டாபிக் மட்டும் கிடையாது, இது வாய திறந்து எந்த வீடியோ பேசினாலும் அதுல இப்படிதான் லூசு மாதிரி வளரும். இதை நம்ம மட்டும் இதை போட்டு காட்டல. நடுவிரல்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அந்த நடுவிரல்ங்கிற அந்த யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா தமிழ் பொக்கிஷம் அடிச்சு பாத்தீங்கனாலே வந்துடும். அந்த அளவுக்கு இவனுடைய முரண்பாடுகளை போட்டு கலாய்ச்சி பங்கம் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இவன் வாய திறந்தாலே தனக்குத்தானே முரண்பட்டு மாத்தி மாத்தி பேசுறது. அப்படின்னா உனக்கு நாம் தமிழர் மேல ஏதாவது ஒரு சார்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே ஒரு சார்பு இருந்தது இருக்கிறது, எனக்கு எந்த கட்சியிலும் சார்பு கிடையாது. அப்படின்னா உனக்கு நாம் தமிழர் மேல ஏதாவது ஒரு சார்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே ஒரு சார்பு இருந்தது இருக்கிறது, எனக்கு எந்த கட்சியிலும் சார்பு கிடையாது. அப்படின்னா உனக்கு நாம் தமிழர் மேல ஏதாவது ஒரு சார்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே ஒரு சார்பு இருந்தது இருக்கிறது, எனக்கு எந்த கட்சியிலும் சார்பு கிடையாது. எனக்கு எந்த கட்சி சார்பும் கிடையாதுங்கிறது, நான் தமிழர் கட்சியை சார்ந்தவன்கிறது, எனக்கு கட்சி சார்பு கிடையாது, நான் தமிழர் கட்சியை, எனக்கு ஒரு சார்பு இருக்கிறது இருந்தது அப்படிங்கிறது. அதே மாதிரி நாம் பேசும் போதும் இல்லாட்டி வேற ஏதாவது நடுநிலையாளர்கள், இங்கே நடுநிலை அப்படின்னு சொல்றது யாருமே கிடையாது. அதே மாதிரி நாம் பேசும் போதும் இல்லாட்டி வேற ஏதாவது நடுநிலையாளர்கள், இங்கே நடுநிலை அப்படின்னு சொல்றது யாருமே கிடையாது. அதே மாதிரி நாம் பேசும் போதும் இல்லாட்டி வேற ஏதாவது நடுநிலையாளர்கள், இங்கே நடுநிலை அப்படின்னு சொல்றது யாருமே கிடையாது. இந்த மாதிரி அந்த நடுவிரல் சேனல்ல போய் அவங்க வீடியோக்கெல்லாம் பாருங்க, நம்ம வேணா இதுல கூட இணைச்சு விடுறோம். முரண்பாட்டினுடைய முழு வடிவம் நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்க, இந்த தமிழ் பொக்கிஷம் விக்கியை பற்றி சுருக்கமாக குறிப்பு வரைகன்னு கேள்வி கேட்டால் மூணே வரியில் பதில் எழுதிடலாம். தமிழ் பொக்கிஷம் விக்கி என்பவர் ஒன்னா நம்பர் பொய்யன், ஒன்னா நம்பர் மடையன், ஒன்னா நம்பர் கிறுக்கேன், இது மூணும் கலந்தது தான் தமிழ் பொக்கிஷம். ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரிய வைக்கலாம். அந்த அளவுக்கு பேசுகிற எல்லாமே வாய திறந்தா பொய், பேசுகிற எல்லாமே எந்த அறிவும் இல்லாமல் பேசக்கூடிய மடத்தனமான பேச்சுக்கள், பேசுற எல்லாமே தனக்குத்தானே முரண்படுறது, ஒன்னு கிடக்க ஒண்ணு ஒளர்றது, தான் பேசுனதையே ஒரு நிமிஷத்துல மாத்தி பேசுறது, இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோ பட்டியல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு லென்த் போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம முன்னாடி சொல்ற மாதிரி அடுத்தடுத்து நிறைய தலைப்புகள் இருக்கு. இந்த தமிழ் பொக்கிஷத்தை முழுசா பிரிச்சு பட்டிட்டுங்கிறீங்க பார்த்தாகணும்ல, ஏன்னா இது மக்கள் மத்தியில என்ன மாதிரி வேஷம் போட்டுக்கிறது, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உண்டாக்க போறோம்னு. இது வேஷத்தை வெளுக்க வைக்கணுமா இல்லையா, இது சாயத்தை போக்கணுமா இல்லையா, இதனுடைய உண்மை முகத்தை பல முகங்களுடைய இரட்டை முகம் இல்லாட்டி இரட்டை வேடம் அப்படிங்கறத இங்கே கிழிக்க போகிறோம். இரட்டை முகங்களை எல்லாம் கிழிச்சு எடுக்கணுமா இல்லையா,
இந்த ஒரு காணொளி மிக முக்கியமான காணொளியாக இந்த ஆப்கானிஸ்தான் பிரச்சனையை பற்றி பேசக்கூடிய அனைவர்களுக்கும் இது ஒரு பாடமாக, குறிப்பாக இவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொன்ன பலவிதமான சாட்டைகளுக்கும் இது ஒரு செருப்படியாக இருக்க போகிறது. உண்மையா உள்ளது உள்ளபடி சொன்ன சாட்டை துரைமுருகன் அண்ணனை பார்த்து சாட்டைகளுக்கு செருப்படியா, அப்ப இந்த பொய்கோழிக்கு இந்த மடையனுக்கு இந்த கிறுக்கனுக்கு செருப்ப சாணியில முக்கி அடிக்கணும்ல, இதை நம்ம அட்பையா அடிச்சிருக்கணும். இவனை கண்டுக்காம விட்டதுனாலதான் இவ்வளவு பெருசா வளர்ந்து வந்து நிக்கிறாப்புல. தன்னை நல்லவ மாதிரி காமிச்சுக்கிட்டு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நச்சு கருத்துக்களை பரப்பிக்கிட்டு நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உண்டாக்க போறோம்னு லூசு பையங்க வடிவேல் சொல்லுவான்ல, மண்ட கிறுக்கு பிடிச்சவன் ஆய்வன் கிறுக்கு பைய அப்படிங்கிற மாதிரிதான் ஒன்னா நம்பர் கிறுக்க ஒரு அறிவும் இல்லாதவன் துணிஞ்சு துணிஞ்சு போய் சொல்லக்கூடியவன் மக்களை பத்தி எந்த அளவுக்கு நினைச்சிருந்தா பாத்தீங்கல்ல கடந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் பாருங்க, எவ்வளவு துணிச்சலாக பொய்களை பொய் மேல பொய் சொல்றது, இட்டு கட்டுறது, ஆதாரம் இல்லாம பேசுறது, அடிப்படை அறிவு இல்லாம மடத்தனமா பேசுறது, தனக்கு தானே முரண்பட்டு கிறுக்க மாதிரி உளறது, இது மட்டும்தான் இந்த தமிழ் பொக்கிஷத்தினுடைய பொழப்பு, இவ்வளவுதான் தராதரம் அப்படிங்கறத மக்கள் விளங்கிக்கிறீங்க. அடுத்தடுத்த தலைப்புக்குள்ள போக நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்குது, அப்ப அடுத்த தலைப்பு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு வரகாத்து. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இடம் அனாதையாக்கப்படலாமா? விடலாமா? ஐவேளை தொழக்கூடிய இடம் அம்போ என்று விடப்படலாமா? விடப்படலாமா? தேவகோட்டைக்கு அருகாமையில் உள்ள ராமேஸ்வரத்திற்கும் திருச்சிக்காகவும் போடப்பட்ட ஒரு தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் உள்ள கண்ணங்கோட்டை என்ற கிராமத்தைச் சேர்ந்த அந்த பள்ளிவாசலை சென்று யாராவது பார்த்தோமா? பார்க்கவில்லை. பார்த்தாலும் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டோம். அந்த பள்ளியோ முறையாக பயன்படுத்தப்படவில்லை, பாலடைந்து கிடக்கிறது. ஆங்காங்கே ஓட்டைகள் ஏற்பட்டு உழுது கழிவறைகள் இல்லாமல் சிதலடைந்து கிடக்கிறது. அந்த பள்ளியை புனர் நிர்மாணம் செய்வதற்கு நம்மால் என்ற உதவிகளை அங்கு செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய ஆலயம். அன்னல் மசாஜிதனில்லா மசாஜிதன், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுக்கு சொந்தமான. ஒரு முறை நீங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு உதவினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் எத்தனை நபர்கள் அதிலே ஒளி செய்கிறார்களோ, அங்கே பாதங்களை எடுத்து வைக்கிறார்களோ, பள்ளிவாசலை தொழுகிறார்களோ, துவா செய்கிறார்களோ, அனைத்து நன்மையும் நாம் உயிரோடு இருக்கும் போதும் வரும், நாம் மரணித்த பிறகும் வரும். அது 500, 1000, 1,000 நம்மால் இயன்ற அளவு இந்த பள்ளிக்கு உதவ வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளால் தேவகோட்டையில் இருந்து நமது இஸ்லாமிய சொந்தங்கள் விரைந்து அந்த பள்ளியை சீர் செய்வதற்கான உண்டான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைக்கும் ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நாம் அந்த சாலை வழியாக செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ற சூழல் கூட ஏற்படும். அந்த சமயத்திலே நாம் தொழக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும். அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வேறு பள்ளி இல்லை, இந்த ஒரு பள்ளி தான் இருக்கிறது. ஆகையால் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்காக நீங்கள் வாரி வழங்குங்கள். நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை அனுப்ப வேண்டிய முகவரி த ட்ரஸ்டி பள்ளிவாசல், இந்தியன் பேங்க் தேவகோட்டை பிரான்ச், SB அக்கௌண்ட் நம்பர் 6969269616, IFC கோட் IDIB சைபர் 12. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது.